டியூப் தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்கா எதற்காக வங்குரோத்து நிலை அடைந்தது? மாற்றி சிந்திப்போம். பாகம் 3. தங்க சுரங்கத்தால் திருடர் அனுப்பப்பட்ட ஒரு நாடு உலக புகழ் பெற்ற பணக்கார நாடாக மாறியதாக உபகதை ஒன்றை சொல்வார்கள். ஆஸ்திரேலியா என்கின்ற கண்டம் தங்க சுரங்கங்கள் இருப்பது தெரியாமல் இங்கிலாந்தில் இருந்து திருடர்களை தண்டிக்கப்பட்டவர்களை அனுப்பிய தீவு என்று கூறப்பட்டது. அங்கு ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னதாக அது ஒரு முக்கிய நாடாக மாறியது என்பது ஒரு கதை. ஆனால் அதுபோல இரண்டு பெரும் தங்க சுரங்கங்கள் இருந்தும் அதை கண்டுபிடிக்க தெரியாமல் அந்நியரிடம் தாரை வார்த்துவிட்டு இன்று வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா. இந்த இரண்டு தங்க சுரங்கங்களையும் இனவாதம், மதவாதம், மொழிவாதம் என்கின்ற உணர்ச்சிகளினால் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்நிய நாடுகளிடம் பறிகொடுத்து விட்டோம். இது நமது தங்க சுரங்கங்கள் என்பதை கூட பார்க்க தவறியதுதான் நாம் இழைத்த இமாலய தவறு. இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் உரிமை பற்றி பேசுவோரில் பலருக்கும், அதுபோல அரசியலமைப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற சட்டத்தரணிகளான பலருக்கும் இரண்டு தங்க சுரங்கங்கள் பற்றி ஏதாவது தெரிந்திருக்கின்றதா என்றால், கடந்த 74 வருட காலத்தில் அவர்களுடைய குரலில் இந்த இரண்டு தங்க சுரங்கங்களும் முக்கியம் பெறாமலே போய்விட்டன. ஒன்று இலங்கையின் வடக்கே பருத்தித்துறை முனைக்கு மேலே இருக்கின்ற பீட்ரு பேங்க், அதனால்தான் போயம் பீட்ரு என்று வருகின்றது. இந்த பீட்ரு பேங்க் என்கின்ற கடலடி தள மேடை உலகத்தில் அதிகமான மீன்கள் சங்கமமாகின்ற இடம். இரண்டாவது ஓஜ் பேங்க், இது மன்னாருக்கு மேலே இருக்கின்றது. இதுவும் உலகத்தில் அதிகமான மீன்கள் சங்கமமாகின்ற ஒரு முக்கிய இடம். இந்த இரண்டும் உலகத்தில் தங்கச் சுரங்கங்களை விட பெருமதி வாய்ந்த இரு பெரும் தங்கச் சுரங்கங்களாகும். இவற்றில் மீன்கள் வருவதற்கான காரணம் ஆழம் குறைவான பகுதி, சூரிய ஒளி வெப்பத்தை ஏற்படுத்தும். இதன் காரணமாக முட்டையிடும் மீன்கள் அங்கு கூடுகின்றன. அவற்றை பிடிக்க வருகின்ற மீன்கள் என்று மீன்களினுடைய தொகை மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற இரண்டு இடங்கள்தான் இந்த பீட்ரு பேங்கும் வாட்ச் பேங்கும் என்கின்ற இரண்டு மீன்பிடி தள மேடைகளாகும். இவை இரண்டும் ஆஸ்திரேலிய தங்க சுரங்கத்தை போல பெருமதிமிக்க சுரங்கங்களாக இருக்கின்றன. இவற்றினுடைய வளங்களை இவற்றிற்கு உரியவர்களாகிய இலங்கை மக்கள் அனுபவிக்காமல் அந்நியர்களிடம் பறிகொடுத்து விட்டார்கள் இனவாதம் காரணமாக என்பதுதான் இன்று நாம் தெருவில் நிற்பதற்கான முக்கிய காரணம் என்பது இந்த மாற்றி சிந்தனை பகுதியின் முக்கிய விடயமாகும். இந்த பகுதியில் பிடிக்கப்படுகின்ற மீன்களில் ஒரு மீன்தானே மற்றவர்கள் பிடித்து சென்று விடட்டும் என்று நீங்கள் நினைத்தால், அந்த ஒரு மீன் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மீனவர் ஒருவரால் பிடிக்கப்படுமாக இருந்தால் அந்த மீன் இலங்கைக்கு கிடைக்கின்ற ஒரு துளி, அது இன்னொருவருடைய படகில் விழுமாக இருந்தால் அது இலங்கைக்கு சொந்தமில்லாத மற்றவர்களுக்கான துளி, சிறு துளி பெருவெள்ளம். இதுபோல ஒவ்வொரு மீனாக பெரும் துளி வெள்ளம் போன்ற மீன்களையும் சொத்துக்களையும் தங்கத்தை விட அதிக பெருமதியில் நாம் இழந்துவிட்டோம். இதனால் நமக்கு கிடைத்தது எதுவும் இல்லாத நிலையில் இன்று வளம் குன்றிய நாடாக இலங்கை மாறுவதற்கு இவ்வாறான சுரங்கங்களை அந்நியர்களுக்கு தாரை வார்க்கின்ற நமது திட்டம்தான் காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று நீங்கள் இந்த பகுதிக்கு சென்று பார்ப்பீர்களாக இருந்தால், நம்மிடம் ஏழ்மை காரணமாக மிகச் சிறந்த ட்ரோலர்களோ மீன்பிடி உபகரணங்களோ இல்லை. ஆனால் ஜப்பான், சீனா, இந்தியா போன்றன இந்த பகுதியினுடைய செல்வங்களை பெருமளவில் தங்களுடைய நாட்டிற்கே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்முடன் நட்பு நாடு என்று ஜப்பான் 1001 கட்டில்களை கொண்ட வைத்தியசாலையை JR ஜெயவர்த்தனாவிற்கு கட்டி கொடுக்கின்றது. இது ஜப்பான் இப்பகுதியில் பிடிக்கும் மீன்களுக்கான இலவச உதவி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கொழும்பில் பண்டாரநாயக்கா சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தை இலவசமாக கட்டி கொடுக்கின்றது சீனா. சீனாவினுடைய
ட்ரோலர்கள் நிற்கின்றன. இந்தியா தொப்புள் கொடி நாடாக இருக்கின்றது, இந்தியாவினுடைய ட்ரோலர்கள் நிற்கின்றன. இந்த செல்வங்கள் அந்நிய நாடுகளினுடைய படகுகளில் விழுகின்ற காரணத்தினால் நமக்கு எதுவும் இல்லாமல் போய்விட்டது. இவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றது மிக சொற்பம், இழந்தது மிக அதிகம் என்பதுதான் இந்த மீன்பிடி வரலாற்றின் கதையாக இருக்கின்றது. இவற்றிலிருந்து தமிழர்கள் பயன்பெற்று விடுவார்கள். தமிழர்கள் பயன்பெற்று விட்டால் உங்களை விட அவர்கள் முன்னேறி விடுவார்கள். அதன் பின்னர் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இனவாதம், இனவெறுப்பு, மத வெறுப்பு, மொழி முரண்பாடு போன்றவற்றை அடிப்படையாக வைத்து தமிழர்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கருவறுக்கப்பட்ட இந்த இடமானது தமிழர்களுக்கு உண்மையாக நஷ்டத்தை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. அது படிப்படியாக விஷம் போல வளர்ந்து இலங்கை தீவு என்பதை நஷ்டத்திற்குள்ளான நாடாக மாற்றிய பொழுது தமிழர்களை விட பெருந்தொகையாக இருக்கின்ற சிங்கள மக்கள் மாட்டிக்கொண்டார்கள். கச்சதீவை வாங்கியதில் இருந்து இன்று வரை இலங்கையினுடைய கடல் பரப்பில் இந்தியாவினாலும் மற்ற நாடுகளினாலும் பிடிக்கப்பட்ட மீன்களை நீங்கள் ஒரு தராசில் போட்டு நிரப்பீர்களாக இருந்தால் இலங்கை சிங்கப்பூரை விட பல மடங்கு பெரியதொரு நாடாக வரக்கூடிய அளவிற்கான செல்வத்தை மீன்களாக இழந்து போயிருப்பதை சாதாரண சிறுவன் கூட கண்டுபிடித்து விடுவான். இனி இவ்வாறான மாற்று சிந்தனை வந்ததற்கான பின்னணி என்ன? இதற்கு வரலாற்றில் தகவல்கள் இருக்கின்றது. 60களில் இலங்கையின் பிரதமராக இருந்தவர் டட்லி சேனா நாயக்கா. இவர் விவசாய மன்னன் என்று அழைக்கப்பட்டார். காங்கேசன் துறையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு முடிவு செய்து பொருட்கள் எல்லாம் இறக்கப்பட்டு விட்டன. அதன் பின்னர் திடீரென அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. காங்கேசன் துறையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கான டட்லியினுடைய நடவடிக்கைகள் சரியானதுதான். அதை நிறுத்தியதும் சரியானதுதான். அதை தொடங்கியதற்கும் நிறுத்தியதற்கும் இடையில்தான் ஸ்ரீலங்காவினுடைய வீழ்ச்சிக்கான ஆபத்து இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு திட்டத்தையும் தொடங்க முடியாத ஒரு நெருக்குவாரம் இந்த இரண்டிற்கும் இடையில் அவர்களுக்கு இருக்கின்றது. காங்கேசன் துறையில் ஒரு துறைமுகம் அமையுமாக இருந்தால் அங்கிருந்து பெரும் படகுகளை நகர்த்த முடியும். பீட்டு பேங், வாட்ச் பேங் ஆகிய இரண்டு பெரும் கடலடித்தள மேடைகளிலும் மற்றும் பாக்கு நீரினை முழுவதிலும் மிகப்பெரிய மீன் வளங்களை இலங்கை தன்னுடைய சொந்தமாக மாற்றிவிடும். இவ்வாறு மாற்றுகின்ற பணியை தமிழர்கள் கச்சிதமாக செய்து விடுவார்கள். இது சிங்கள மக்களுக்கு ஆபத்தாக அமைந்துவிடும் என்கின்ற ஓர் எண்ணத்தில் காங்கேசன் துறைமுகம் இழுத்து மூடப்பட்டது. இது சிங்கள மக்களுக்கு ஆபத்தாக வருமா? வந்திருக்கின்றது, வேறு வடிவத்தில் வந்திருக்கின்றது. இனி டட்லி சேனாநாயக்கா இதையெல்லாம் செய்வதற்குரிய புத்திசாலிதானா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். டட்லி சேனாநாயக்கா விவசாய மன்னன் தானா என்று அவருடைய சிங்கள பகுதிகளில் சென்று விசாரித்து பார்த்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கு ஒரு தடவை டட்லி சேனாநாயக்கா வந்தார். அவர் ஒரு புகைப்பட கலைஞரும் கூட. அவர் வருகின்ற இடத்தில் வெற்று நிலம் இருந்தது. வேறு ஓரிடத்தில் கோபாவை லாரிகளில் இறக்கி அப்பகுதியில் அவர் வருவதற்கு முன்னதாக இரவோடு இரவாக நட்டு நீரை விசிறி அடித்து விவசாயம் வளர்கின்றது என்று காட்டிய பொழுது விவசாய மன்னன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தார். அந்த கோவா நடப்பட்ட கோவா, அங்கு விளைந்தது அல்ல என்பதை விவசாய மன்னரினால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்று சிங்கள மக்கள் என்னிடமே கூறியதை அவர்களிடம் இருந்து நான் கேட்டிருக்கின்றேன். இதன் பின்னதாக தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே அவரை வீழ்த்துவதற்கு சிறிமாவோ பண்டாரநாயக்கா சந்திரமண்டலத்தில் இருந்து அரிசி கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டார். சந்திரமண்டலத்தில் அரிசி இருக்கின்றதா இல்லையா என்பது அல்ல, விவசாய மன்னனாகிய இவரினால் அரிசியை கொடுக்க முடியாமல் மக்கள் இனி சந்திரமண்டலத்தில் இருந்தாவது வரட்டும் என்று சிறிமாவிற்கு வாக்களித்தார்கள். இவருடைய கட்சியில் போட்டியிட்ட ஒருவர் தன்னுடைய தொகுதியிலேயே தன்னுடைய விண்ணப்ப படிவத்தை நிரப்ப தெரியாமல் தோல்வியடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முதலாவது வேட்பாளரை எதிராளி இல்லாமலே வெற்றி பெற்ற பின்னர் படுதோல்வியை அடைந்து 8 ஆசனங்களுடன் ஜிஎன்பி கட்சியை வீழ்த்தினார். அவரை விட மோசமாக வீழ்த்தியவர்தான் ரணில் என்பது பின்னர் நடைபெற்ற கதை. இதன் பின்னதாக வந்த சிறிமாவோ பண்டார் நாயக்கா ஆவது பீட்டு பேங்க், வாட்ச் பேங்க் இரண்டும் மிகப்பெரிய செல்வங்கள். இந்த செல்வத்தை பயன்படுத்தினால் இலங்கை என்கின்ற தீவில் இருக்கின்ற எல்லோருக்கும் 3 நேரமும் இலவசமாக உணவை வழங்கிவிட்டு போய்விடலாம் என்பதை கண்டுபிடிக்க தவறி மன்னாரில் பெட்ரோல் இருக்கின்றது என்று அவரை
யாரோ உசுப்பேற்றி விட இரண்டு பரல்களில் பெட்ரோலை கவிழ்த்து ஊற்றி பெட்ரோல் இருக்கின்றது என்ற பொழுது சிங்கள மக்களுக்கு பீட்டு பேங்க், வோஜ் பேங்க் ஆகியன நம்மிடம் இல்லை, பெட்ரோல் இருக்கின்றது என்று கவனத்தை திசை திருப்புவதற்கு அவர் துணையும் போனார். இதனால் சிங்கள மக்கள் இந்த இரண்டு பெரும் வளம் மிக்க பகுதிகளை இழந்தே போனார்கள். தமிழ் மக்கள் இழந்தாலும் சிங்கள மக்கள் இழந்தாலும் இலங்கை தீவு இழக்கின்ற பொழுது இருவரையுமே அது பாதிக்கும். இதுதான் நடந்தும் முடிந்தது. சிங்கள மக்களுக்கு எதற்காக சந்திர மண்டலத்தில் இருந்து அரிசி வேண்டும்? மன்னாரிலும் பருத்தித்துறையிலும் இருக்கின்ற மீனே போதும், அவற்றை பிடித்து மாற்றிவிட்டால் இலங்கையில் இருக்கின்ற எல்லா மக்களுக்குமே அரிசியை இறக்கிவிட்டு போய்விடலாமே என்ற கணக்கை தலைவர்கள் இன முரண்பாடு காரணமாக பார்க்க தவறினார்கள். மறுபடியும் இப்பொழுது மயிலிட்டியில் துறைமுகம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறைமுகத்திற்கு தமிழகத்தில் இருந்து அரசியல் முக்கியம் பெற்ற தலைவர்களை நானே சில ஆண்டுகளுக்கு முன்னர் அழைத்து சென்று அங்கிருக்கும் மக்களுடன் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எதற்கு இந்த துறைமுகம்? எங்களுடைய மீனைத்தான் அதோ பாருங்கள், கண்காணும் தொலைவில் இந்திய ட்ரோலர்கள் பாவிக்க கூடாத மடிவலைகளை பாவித்து முழு மீன்களையும் வழித்தள்ளி சென்று விடுகின்றார்கள். நாங்கள் கடலுக்கு சென்றால் எதுவுமே எங்களுக்கு இல்லை. இந்தியாவில் இருந்து வந்திருக்கும் நண்பர்களே, தயவு செய்து சரியான வலையை போட்டு மீனை பிடிக்க சொன்னால் ஆவது, நாங்கள் வாழலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுதான் இன்று மயிலிட்டி துறைமுகத்தில் இருந்து நம்மால் கேட்கக்கூடிய குரலாக இருந்தது. இந்த நிலையில் நாம் ஏன் மாற்றி சிந்திக்க வேண்டும்? நாம் இன்று வங்குரோத்து நிலை அடைவதற்கு மற்றவர்கள் காரணமல்ல, நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வரா, நாம் செய்யும் மடைத்தனமான வேலைகளினால் தான் இன்று நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம் என்பதற்கு இலங்கையினுடைய வளங்களை சரியாக நிர்வாகிக்க தெரியாமல் விட்டதுதான் இலங்கையினுடைய பெரும் தோல்வியாக இருக்கின்றது. இதற்கு உதாரணம், எங்கோ பிடுங்கிய கோவாவை இன்னொரு இடத்தில் நட்டபொழுது 24 மணி நேரங்களில் வளர்ந்திருக்கின்றது என்பதை கண்டு முடியாத தலைவரும், மன்னாரில் இரண்டு பேரல் பெட்ரோலை ஊற்றிவிட்டால் பெட்ரோல் கிடைத்து விட்டது என்று கூறுகின்ற சந்திர மண்டலத்து அரிசி தலைவரையும் நாம் நம்பியதும் அவர்களினுடைய கருத்தின்படி சென்றதும் இந்த வளங்களை இழப்பதற்கான தொடர் கதையாக மாறி இன்று வரை வளர்ந்து வந்திருக்கின்றன. எப்படிப்பட்ட தலைவர்களை தேர்வு செய்து அவர்கள் கைகளில் நாங்கள் அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றோம் என்பதை சிங்கள மக்கள் சிந்திப்பதற்கான ஒரு அதிசிறந்த மாற்று சிந்தனையாக இது இருக்கின்றது. இதற்கு சிங்கள தலைவர்கள் மட்டும்தானா பொறுப்பு? இல்லை, தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவருமே. அவர்கள் ஆற்றிய உரையையும் அவர்கள் ஆற்றிய பணியையும் பார்ப்போமாக இருந்தால், நான்கு பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட இலங்கை என்கின்ற அழகிய தீவிலே கடல் வளங்களே போதும் அந்த நாடை வறுமையில்லாமல் பல நூற்றாண்டுகள் வாழ வைத்திருக்க முடியும். இனவாத மதவாத குரோதங்கள் அந்த நாட்டிற்கு தேவையற்ற ஒரு சாமான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தவறியது அனைவருடைய குற்றமாகும். இதை சூறையாடியதாக மற்ற நாடுகளை நாங்கள் குறை கூற தேவையில்லை. அரசியல் ஆடுகளத்தில் வளங்களை பிடுங்கி எடுப்பது ஒரு சதுரங்க விளையாட்டு. அந்த சதுரங்க விளையாட்டை மற்ற நாடுகள் கச்சிதமாக ஆடுகின்ற பொழுது நாங்கள் உணர்ச்சியினால் அவற்றை இழந்திருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய மனைவி பாஞ்சாலியை வைத்து சூதாடிய தர்மன் போல நம்முடைய வளங்களை வைத்து சூதாடிவிட்டோம் உணர்ச்சி காரணமாக. இதை நிறுத்தி அனைவரும் சிந்திப்பதுதான் மாற்று சிந்தனை வெற்றியின் அடுத்த பகுதியாகும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.